சேனல் வழியாக வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ உள்ள போட்டி தேர்வுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ தான். ஓகேங்களா? அதாவது சோசியல் சயின்ஸில் நியூ சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய எட்டாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா மீள் பார்வை அந்த மாதிரி தகவல் தொகுத்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வீடியோவை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கு என்னுடைய வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிட்லி லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரலும் பாருங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அது அப்போ தான் போடக்கூடிய வீடியோ ஒன்று கொஞ்சம் அப்டேட்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி எட்டாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஓகேங்களா, உங்களுக்கு தெரியுமா மீள் பார்வை கலைச்சொற்கள் தகவல் பலை அந்த டாப்பிக்கிலேருந்து இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் யூனிட்டில் ஆறு யூனிட்டுக்குமே கவர் ஆகிறது சொல்லிகிட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து இது பார்த்திங்கன்னா ஆறில் மூணு பருவம், முதல் பருவம், இரண்டாம் பருவம், மூன்றாம் பருவம், ஏழாத்துலேயும் மூணு பருவம், எட்டாவதில் முதல் பருவம் போட்டாச்சு. எல்லாமே வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைனாலும் என்னுடைய வெப்சைட் vnstnbc.com அந்த பேஜில் போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு பயனுள்ள பிடிஎஃப் தான் இதில் இருக்குது. நீங்களா யூடியூப் சேனல் லிங்க்கும் இதில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி யூடியூபுக்கும் போய்க்கலாம். ஓகேங்களா? யூடியூப் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் சேனலுக்கு போவோம். நீங்கள் அங்கே போயிட்டு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி என்னுடைய வெப்சைட் vnstnbc பேஜில் போனீங்கன்னா இந்த பிடிஎஃப்க்கு உண்டான லிங்க் இருக்கும். ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு தெரியும் தகவல் 8th ஸ்டாண்டர்ட் டெம் டூக்கு உண்டான பிடிஎஃப் இதில் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஐம்பத்தி ரெண்டு பக்கம்தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி என்னுடைய வீடியோஸ் எல்லாமே vnstnbc ஓகேங்களா அந்த பேஜில் ஓகேங்களா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா? டியூனோ உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நிறையா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த டிஸ்கிரிப்ஷனில் பிட்லி லிங்க் இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய பேஜுக்கு போகும். எல்லா வீடியோக்கும் கீழே அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு உண்டான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் புக்ஸை தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி நியூ சமச்சீர் புக் பேக் கொஷின்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதுலேயும் புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி நோட்ஸ் இந்தியன் ஜியாகிரஃபி, இந்தியன் பாலிட்டி, ஓகேங்களா, சயின்ஸு, ஓகேங்களா, இது மாதிரி கொஷின்ஸும் போட்டிருக்கேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு உண்டான டவுன்லோட் பண்ணக்கூடியதும் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி வேர் டு ஸ்டடி, ஓகேங்களா, எங்கெங்கெல்லாம் படிக்கணுங்கிறதும் அது தனியாக பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அதை நீங்கள் இப்போ எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு பிடிஎஃப் கொடுக்குற லிங்க் எல்லாம் வீடியோ கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா வீடியோவுமே ஃபுல்லாக என்ட் வரலும் வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு யூடியூப் சேனல் தான். ஓகேங்களா? கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறது அனைவருக்கும் ஒரு பயனுள்ள யூடியூப் சேனல். ஓகேங்களா? அப்போ அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு உண்டான பிடிஎஃப் வீடியோ பார்ப்போம். சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ ஒன்றுக்கு ஒன்று அப்டேட்டாக வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.